கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழக அரசு மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. பேர் என்ன? சந்தியா. அப்பா பேர் என்ன? சண்முகம். என்ன பண்ணிட்டு இருக்கா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். சொந்த ஊர் என்ன? சேலம். இங்க எங்க தங்கியிருக்கா? அண்ணா நகர். யோ ஏட்டு, எங்கயா இருக்கிற? ஸ்டேஷன்லாம் இருட்டா இருக்குது. ஐயா இல்லைங்க, கரண்ட் போயிருச்சுங்கய்யா. சரி, ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி தொலைய வேண்டியதானே? ஜென்ரேட்டர் ரிப்பேருங்க ஐயா. அதுவும் ஒன்றும் மாதிரியா, வேலை செய்யாதா? ஒரு நாள் உங்களெல்லாம் கொண்டு போய் தூக்கி விசிறிட்டு வரணுமையா? யோ ஏட்டு, எங்கேயா இருக்கிறான்? லைட்டை போடியா. என்னடா இன்னும் போத தெரியலையா? ஆ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். ஆ, பேர் என்ன? ராஜாங்க சார். அப்பா பேர் என்ன? சுந்தரம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். சொந்த ஊர் என்ன? சென்னிமலைங்க சார். இங்கெங்க தங்கியிருக்கிற? இங்கே அண்ணா நகரில் ஃப்ளாட்டை எடுத்துருக்காங்க சார். ஆ, ஐடியில் வேலை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்க முடியல. ஆ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஆ, பர்த்டே பார்ட்டி, சரக்கடிக்கு வந்துரு. தயவு செஞ்சு ஆளை விடு, ஒரு வருஷம் ஆச்சு விட்டு. அடித்த பிரச்சனையாயிருக்கும். பார்த்துக்கலாம் மச்சி, வா மச்சி, அவன் பார்த்துக்கலாம். ஐயோ, வாடா. அடித்தாவே ஏறிக்கும், ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். இல்லாத பஞ்சாயத்து ஆயிரும், வேணாம். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? ஆ சார், அன்றைக்கி ஒன்றும் நடக்கலைங்க சார். ஒன்றும் நடக்கலாம்? இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு அவார்டு கொடுக்க வந்தியா? இல்லை, வேணாம் வேணாம் அண்ணா. ஏன் வாயை உடச்சது பத்தலையா சார்? இல்லை, வேண்டாம் வேண்டாம் அண்ணா. ஃப்ரெண்டோட பர்த்டே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஊரெல்லாம் கடையாக இருக்குங்க சார். உங்களுக்கு சாயந்தரம் ஆனால் இதே வேலை தான் சார். சரி, நட்டு நானும் போயிட்டேன். சத்தியமாக என்ன நடந்துச்சுன்னு தெரில சார். என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆ சார், ஆனால் தப்பு எதுவும் பண்ணலைங்க சார். ஓஹோ, இல்லைங்க ஐயா, அவன் பக்கமும் நியாயம் இருக்குதுல்ல. கவர்மெண்ட்டே எல்லா இடத்துலையும் கடை திறந்து வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு கேஸ் வந்துக்கிட்டே இருக்கு. என்னையா அவங்க சப்போர்ட் பண்ணுற? காசு கீஸ் வாங்கிட்டியா? ஐயா இல்லைங்க ஐயா. பார்த்தா ஊரெல்லாம் எறும்பு இருந்துக்கிறான், அதை வாங்கி குடிச்சு சாக வேண்டியதானே. ஒரு நாள் உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி ஊற்றி விடுற பாரு, அப்போ தான் அறிவு வரும் உனக்கெல்லாம். ஐயா ஐயா, வேணாங்க ஐயா. சரி, நான் கிளம்புறேன். ஆ, பார்த்துக்கலாம். ம், சொல்லுமா. ஆமாம் ஆமாம், ஸ்டேஷனில் தான் இருக்கேன், கிளம்பிட்டேன். ஆ, என்ன வேணும்? அஞ்சு பரோட்டா, ஒரு பிரியாணி. ஆ சரி, அப்புறம் பையனுக்கு சில்லி சிக்கன் வேணுமான்னு கேளு, கூட வந்துட்டா. ஆ, சொல்கிற சொல்லிட்டு. ஆ ஓகே ஓகே, சொல்லலாம், வாங்கி தந்துடுறேன். லேடி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஓகே ஓகே. ஆ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். ஆ சொல்கிறா, என்னடா நடந்துச்சு சார்? அது வந்து நான் இல்லைங்க சார். சார், நான் ஒன்றும் பண்ணலைங்க சார், ஒன்றும் பண்ணலைங்க சார். மேடம், உள்ளே வாமா. நீங்கள் தான் டியூஷனுக்கு வந்த பொண்ணா? ஆமாங்க மேடம். காருங்க, உன் பேர் என்ன? சந்தியா. உங்கள் அப்பா பேர் என்ன? சண்முகம். ஆ, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? காலேஜ் ஃபஸ்ட் இயர் மேடம். உங்கள் சொந்த ஊர் அது? சேலம். இப்போ எங்கே தங்கி இருக்கிற? அண்ணா நகர். ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்தோடனே போமா? ஓகே மேடம். மேடம், கரண்ட் வர மாதிரி தெரியல, நான் கிளம்புறேங்க. தனியாக போயிடுவியாம்மா? ஆ, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மேடம். புது இடம், பிரச்சனை இல்லையா? இல்லைங்க. போயிருவியா? ஆ போயிருவாங்க. சரி, பார்த்து போமா. ஐயா,
ஸோ ஏன்னா எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டுருக்கா? எங்கய்யா கேட்க மறந்துட்டேன், அவனை ரிலீஸ் பண்ணிடலாமுங்களா? நம்மளே ரோந்து போகிறப்ப தான் பிடிச்சிருக்கானுங்க. பொண்ணு வீட்டு சைடில் கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லவேளை பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி நாய்களையெல்லாம் விட்டோம்னு வச்சுக்குவேன், இதே பொழப்பா தெரிவானுங்க. என்ன பண்ண, நீ ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு திங்கெல்லாம் காலையில் ஒரு 8 மணிக்கு அனுப்பு, அப்போ தான் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் அறிவு வரும். என்ன சரிங்கய்யா? சரி.